अत्यकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगे श्री व्यासतीर्थगुरुर्भूया तस्पदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் நடைபெற இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை, அதாவது ஜாதக கணிதத்தை பார்த்து ஸ்புட்டம் போட்டு டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது தான் உங்களுக்கான ஜாதக பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பெயர், பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் பிப்ரவரி 11 2023 சனிக்கிழமை, சுபக்ருதுவரிடம் தை மாதம் 28 திருநாள். சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி, பஞ்சமி திதி தேய்விரை, கும்பராசி அல்லது கும்பலக்னம், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சில தடவை காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம், இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. சாதாரணமாக பார்க்கும்பொழுது 1:45 மணி நேரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, பதட்டமாக இருப்பீங்க, அவ்வளோதான் விஷயம். வேறு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் தைரியமாக உங்கள் வேலைகளை எடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். அத்தை, மாமா, சித்தி இந்த சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட வேலைக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் ஒரு தேவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவில் சற்று கட்டுப்பாடுகள் தேவைன்னு சொல்லி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக யோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பத்தின் காரணமாக மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் உங்கள் ஆற்றுல நடக்கப்படுது, உங்கள் வீட்டில் நடக்கப்படுது. பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு சந்தோஷமாக இருக்கும். உடல்நிலைகள் பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க. நிறைய மனசுக்கு இதமான விஷயங்கள் மிக அதிகப்படியாக தெரியக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் சந்தோஷம், ரொம்ப பாட்டு, நடனம் இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்தம், காதல் கை கூடுவது, இது ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியம் செம்மையாக இருக்கும். பெரியவங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இரத்தபந்த உறவுகளில், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சென்சிட்டிவான விஷயங்கள் கவனமாக பேசணும். அதிகமாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசுறது, தேவையே இல்லாமல் வந்து பேசுகிறதுனால சில பாதிப்புகள் கொடுக்குறேன். சித்திர நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ரோஹிணி, அதனால் கொஞ்சம் பதப்படப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு லைட்டாக நெஞ்சு எரிச்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டிற்கு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் வாங்குவதற்காக உங்களுக்கு செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தண்ணீர் சார்ந்த உற்பத்தியாளர்கள், கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இன்றைய நாள் ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்க போகிறது. உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மை, மதிப்பு அதிகரிக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை, திடீர் பிரயாணங்கள் நிறைந்த நாள், ஒரு சில பேருக்கு லைட்டாக டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வந்து நடைப்பயிற்சி செய்கிறதுங்கிறது இந்த நாள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். முக்கியமான தகவல், முக்கியமான செய்தி
உங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் முக்கியமான ஒரு செய்தியோ ஒரு அப்ளிகேஷனோ ஒரு முக்கியமான எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் கவனம் சிதறாமல் இருப்பது மூன்று நட்சத்திரக்காரங்களும் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்காக செலவுகள் செய்ய நேரிடும். கலைக்காக செலவுகள் செய்ய நேரிடும். பிடித்த விஷயங்கள் வாங்குவதற்காக செலவுகள் செய்ய நேரிடும். குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக செலவுகள் செய்ய நேரிடும். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அது பெண்ணாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். திடீர் ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒன்று பார்த்து உதவணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன்மை ஏற்படும். நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பேச்சில் கவனம் தேவை. சூடான வார்த்தைகள் உபயோகிக்காமல் இருக்கிறது மூன்று நட்சத்திரக்காரங்கள்லாம் மெயினாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மற்ற இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் சற்று அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் தரும். ராசியானரும் கரும் சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்னி ராசினாவே பொதுவாகவே மனசில் இருக்கக்கூடியது இறுக்கமாக வச்சுருப்பாங்க. எதையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லணும், ஓப்பனாக பேசிடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர கோபம், பயங்கர உத்வேகம். எது பண்ணாலும் சுறுசுறுப்பாக பண்ணி முடியணும். அது என்ன அவ்வளோ தெரியும் சோம்பேறித்தனம் அப்படிங்கக்கூடிய நீங்கள் ஃபீலிங் இருக்கும். அதனால் நீங்களே மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பத்து பேருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் மாற்றுவீங்கன்னு சொல்லலாம். ரெண்டு நாள் பிரயாணங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னு சொன்னால் உத்தர நட்சத்திரக்காரங்கள் மற்ற இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு நான் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு லாஸ்ட் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல, நான் இங்கே இருக்கிற மாதிரியே இல்லை. பாடி ப்ரெசன்ட், மைண்ட் ஆப்சண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் இன்றைய நாள். அதே மாதிரி தேவையே இல்லாத செலவுகள் இருக்கும். இன்றைக்கெல்லாம் பெண்களுக்கு மிக முக்கியமான சுபச்சரை செலவுகள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தூரமாக பிரயாணம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த அலைச்சல் வேலை நிமித்தமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், அதன் ரீதியாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். இரவு நேரத்தில் கண்மொழித்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். கண்டிப்பாக இந்த வண்டி வாகனங்கள் ஆகட்டும், உதிரி வாகனங்கள் ஆகட்டும், மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், கேஸ் சிலிண்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் மற்றும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. படுத்து தூங்கினா போகிறோம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் தரும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியம், எதிர்பாராத லாபம், வீடு கட்டுவதற்கான பிளானிங், மூத்த சகோதரன் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடப்பது, மூத்த சகோதரி மூலியமாக நல்ல விஷயம் நடக்குது, அவங்க ஆரோக்கியம் மேம்படுது, உங்கள் ஆரோக்கியத்திற்குரிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகுது, பயங்கரமான சந்தோஷம். ஒரு சில பேருக்கு ஒரு கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு சலுகை எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் மறைமுகமான தொல்லைகள், எதிரிகள்லாம் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் கொடுக்கும். ராசியாண்டரம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் சொல்லலாம். கண்டிப்பாக வேலைகளில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். நமக்கு நடக்குதா நடக்கலையா அப்படிங்கக்கூடிய சந்தேகமே தேவையில்லை. இந்த நாள் கண்டிப்பாக ஏற்படும். வண்டி வாகனங்களில் வேலை புரியக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவங்ககிட்ட பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். வேலைகளில் யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கணும். இந்த நாள் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்தா போகிறோம். மிகப்பெரிய ஏற்றம் உண்டு.
மெயினாக பெரியவங்களுக்கு பொருளாதார ஏற்றம் உண்டுன்னு சொல்லலாம். பெண்கள் மிகப்பெரிய மகன மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. முலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் புராண நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தொழில் ரீதியான ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிகேசவன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பச்சை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம், எதிர்பார்க்காத ஒரு டிராவல், எதிர்பார்க்காத நண்பர்கள் வட்டத்தில் ஒரு டிராவல். முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும், வள்ளி தேவானையுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும், பெருமாளுடைய சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மிக முக்கியமான அப்ளிகேஷன் போடணும், ஃபாரின்காகட்டும் வெளிநாடு செல்வதற்காகட்டும் இல்லை வெளி ஊருக்கு செல்வதற்குரிய பயணங்களாகட்டும். பெரியவங்ககிட்ட பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். மெயினாக பெரியவங்க பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கிறது நல்லது. மறைமுகமான தொல்லைகள் நீங்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மற்ற இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் பிரயாணத்தினால் சந்தோஷம் உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள். வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். அவசரப்படாமல் இருக்கணும், பதட்டப்படாமல் இருக்கணும். உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு வேலையும் நடக்காது, சும்மா சொல்லுவாங்க. அந்த இடத்த சும்மா அந்த இடத்த வந்து கிரியேட் பண்ணுறக்காக பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஒரு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கே வேலை நடக்காது. அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் பதட்டமே இல்லாமல் மெதுவாக போனாலே போகிறோம், எல்லாமே கரெக்டாக நடக்கும். விநாயக பெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு ரெண்டு நாள் மூன்று நட்சத்திரக்காரங்களும் எது எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம். ராசியான நிறம் பலவர்ண நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய மனுஷாலை சந்திக்கக்கூடிய பாக்கியம், மூத்த பெண்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும். பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கோபங்கள் விட்டு கொடுத்துட்டு போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பாச உணர்வுகள் மிக அதிகமாக இருக்கும். நிறையா மனுஷால் தொடர்பு ஏற்படக்கூடிய, மனுஷால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில், பொதுமக்களை சந்திக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். மனசு நிறைய சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய, அதே மாதிரி தேவையான பண வரமும் வரக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக. ரேவதி உத்திரட்டாதி இரண்டு நட்சத்திரக்காரங்களாக பொறுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் கொடுக்கும். ராசியான நிறம் மல்டி கலர். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். ரெண்டு நாள் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சண்மங்களாணி பவன், துரோணகுன் வந்து தாஷ்டு. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.